ஏய் ஹாய் ஹலோ ஃபுடீஸ். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் இருக்க ஜேஎஸ்எஸ் பப்ளிக் ஸ்கூல் தான் வந்திருக்கேன். ஸ்கூலில் என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டு தான் நம்ம வந்துக்க இடமே இருக்குது. ஸோ இது வந்து எங்கேக்கு நான் உங்களுக்கு நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். ஸோ நான் இன்றைக்கி நான் எங்கே எந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிஸ் தம் பிரியாணி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி எவர் ஐ ஹாவ் இன் பெங்களூர். என்னடா இப்படி சொல்கிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா பெஸ்ட்டு பிரியாணி அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு வருஷம் தான் என் மணி தம் பிரியாணி தான் சொல்லுவேன் நான். அதுக்கு மாரி தான் மற்ற கடையெல்லாம் நான் சொல்லுவேன் நான். இதே மாதிரி மணி தம் பிரியாணி இப்போ நான் வந்துக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரியாணி கடை இருக்குது, அது வந்து தொன்னே பிரியாணி ஹவுஸு. அது நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நான். ஸோ இங்கே நான் என்ன வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு செம்மையாக பிரியாணி சாப்பிடும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து வரேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் முன்னாடியே வந்து நான் ஒரு டேபிள் தனியாக பிடிச்சி உட்காந்துன்னு சொல்லிட்டு நான் மட்டும் உட்காந்துருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வேறு டேபிள் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க, பட் நான் மட்டும் போனாலும் சரி தனியாக உட்காந்துன்னு சொல்லி உட்காந்துருந்தேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணேன் நான். ஸோ வெயிட் பண்ணப்போ தான் பார்த்தேன் இங்கே வந்து அவங்களோட பக்கெட் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நான் இங்கேருந்து வெயிட் பண்ணப்போ தான் அந்த பக்கெட் பிரியாணி நோட்டீஸ் பண்ணிருந்தேன். 1,519 ஒரு பிரியாணியும் அப்புறம் 999 ஒரு பிரியாணி பக்கெட் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டே இருக்கப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே நாங்கள் புக் பண்ணியிருந்த டேபிளில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் இந்த சிக்கன் 65. ஸோ நாங்கள் 6 பேர் போனோம். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அதை. அண்ட் தென் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துச்சு. 6 பேருமே 6 சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே உங்கள்கிட்ட மட்டன் பிரியாணியும் இருக்குது, சிக்கன் பிரியாணியும் இருக்குது, பட் நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் எப்பவுமே விரும்பி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைடிஷ் தான். அவங்க தர தயிராகட்டும் குருமாவாகட்டும் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அவங்க தர தயிர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணல 3 பிரியாணி ஃபஸ்ட்டு வந்துச்சு, கடைசி லாஸ்ட்டாக ஒரு பிரியாணி வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் நாங்கள் தனியாக 2 பிரியாணி ரெண்டு எம்டி பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துடுச்சு, அதுவும் வந்துட்டோம்னு வெயிட் பண்ணியிருந்தோம். பட் அது வரத்துக்கு லேட் ஆயிருவாங்க, நம்ம அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் நான் கொஞ்சோண்டு கொடுங்க எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். சரி ரைட்டு, அவங்களும் ஒரு முட்டையும் கொஞ்சோண்டு பிரியாணி எனக்கு வச்சாங்க. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அப்படி கம்மியாச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா வைங்க என்ன. ஏன்னா எனக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. திருச்சியில் நான் எப்படி நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடணும், அதே மாதிரியே இங்கே இவங்க மணிதம் பிரியாணியில் இருந்துச்சு. இவங்க பார்க்கறதுக்கு கலர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி இருக்கும் மசாலா இன்க்ரீடியன்ஸு. அதில் போட்டுக்க சிக்கன் ஆக்கட்டும் மட்டன் ஆக்கட்டும் நல்லா மெர்ஜாக இருக்கும் அந்த பிரியாணியோடையே. ஸோ இந்த பிரியாணி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், திரும்ப திரும்ப நீங்கள் வந்த இந்த கடையில் நீங்கள் விசிட் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் பிரியாணி லவ்வர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் விட்டு தரவே மாட்டீங்க. பெங்களூரில் எங்கே போனாலும் நீங்கள் இந்த மணிதம் பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க. ரெண்டாவது, அவங்களோட அந்த கெட்டியான தயிர் பச்சையோடு அதை சாப்பிட்டேன் நான். அந்த தயிர் பச்சையில் வந்து வெங்காயம் மட்டும் இல்லாமல் அவங்களோட குக்கும்பர், வெங்காயம், தயிர் பச்சடி, அந்த தயிருக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு அவ்வளோ கெட்டியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அவங்க கொடுத்த அந்த தயிர் பச்சடியை நாங்கள் காலி பண்ணிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக திரும்ப அதே சைஸ் அதே அளவுக்கு திரும்ப ஒரு தயிர் பச்சை நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அந்தளவுக்கு அவங்க தயிர் நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே. இவங்களுக்கு இவங்க வந்து ஒரு ஷேர்வா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குருமா கூட எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அவங்க தயிர் பச்சடி கொடுத்தது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த எம்டி பிரியாணியும் வந்துருச்சு, பட் அந்த எம்டி பிரியாணியில் அப்படி இப்படின்னு எப்படியோ தப்பிச்சு ஒரு பீஸ் வந்துச்சு, அதுவும் ஏன் தட்டிக்கே வந்துச்சு. ஸோ கடைசியாக சாப்பிட்டு முடிச்சு நான் வாஷ் மிஷின் தேடி போகலான்னு பார்த்தேன். எங்கே தம்பி போகிறீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி தனியாக எனக்கு இந்த தண்ணியை வச்சுட்டாங்க. இதுலேயே லெமன் புழிஞ்சு இது சுடுதண்ணி, இதுலேயே லெமன் புழிஞ்சு நீ இங்கேயே கை கழிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் போகும் நான் நின்று இந்த டேபிளே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் கிளம்பப்போ எனக்கு ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் தான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டார்ட் பை பை ஃப்ரம் யூ ஃபுட்டி. பை, டேக் கேர்.